Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa nashhadu أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد குருணத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ மஹய்யா வ தஆத்ரத்தில் அவாலம் பிதீ பிதிரிஹி வ ரய்யா ஸல்லல்லாஹு அலைஹி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களின் வாழ்க்கையில் வழங்குகின்ற அமானிதங்களில் பெரும் அமானிதம் குழந்தை செல்வங்கள். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் அது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சோதனை என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். எவ்வாறு செல்வம் இல்லையோ அது நமக்கு நெருக்கடியாக நாம் உணர்கிறோமோ, செல்வம் இருப்பதும் ஒரு பெரும் நெருக்கடிதான் என்பதை இங்கு உணராவிட்டாலும் மறுமையில் உணர வேண்டியிருக்கும் என்பதாக நிறைய ஹதீஸ் குறிப்புகளில் நாம் காண்கிறோம். அதேபோல் குழந்தைகள் இல்லாமை என்பது எவ்வளவு சோதனை என்பதை நாம் உணர்கிறோமோ, அதேபோல் குழந்தைகள் இருப்பதும் ஒரு வகையில் சோதனைதான். நாம் நினைக்கலாம், பெரிய பெரிய மாளிகைகள் கட்டியாகிவிட்டது, காம்ப்ளெக்ஸ்கள் கட்டியாகிவிட்டது, ஆனால் இந்த வீட்டில் எனக்கு பின்னால் இந்த வீட்டை அனுபவிப்பதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்றால் அந்த ஏக்கத்திற்கு மருந்து எதுவும் இல்லை என்பதாக தடுமாறுகிறோம் இல்லையா? கேட்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஊமையாகி போகிற பெற்றோர்கள் நிறைய பேர். அதே சமயம் அந்த குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் நம் கைகளில் பெறும்போது அதை நேரிய முறையில் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கம் நிறைந்த குழந்தைகளாக, அதுவும் குறிப்பாக ஒழுக்க வீழ்ச்சிகளும் சமூக குற்றங்களும் மடிந்து போய்விட்ட இன்றைய காலச்சூழலில் ஒரு நல்ல குழந்தையை வார்த்து வளர்த்தெடுத்து இந்த சமூகத்திற்கு அமானிதமாக ஒப்படைத்துவிட்டு நாம் மண்ணறைக்கு செல்லும் வரை அந்த அமானிதத்தை பேரில் பாதுகாப்பதில் ஒரு பெரும் பங்காற்ற வேண்டிய கடமை உணர்ச்சிக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தள்ளப்படுகிறார்கள். மவுத்து வரை அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்புணர்வு அவர்களுக்கு இயல்பாகவே அந்த சுமை சுமத்தப்படுகிறது இல்லையா? எனவேதான் எல்லா நபிமார்களின் வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் அவர்கள் குழந்தையை தா என்றொரு வார்த்தையை மட்டும் குர்ஆனில் கேட்டதாக வரலாறு இல்லை. குழந்தை இல்லாமல் அவர்கள் தடுமாறிய செய்திகள் குர்ஆனில் உண்டு, நிறைய உண்டு. அதே சமயத்தில் யாரா எனக்கு குழந்தையை தா என்றொரு வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. குர்ஆனில் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது, வலதன் சாலிஹா, நல்ல குழந்தையை தா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் துர்வியத்தன் சையீபத்தன், அழகான சந்ததியை, ஒரு நறுமணமான சந்ததி எனக்கு தா என்று கேட்டிருக்கிறார்கள். துர்வியத்தன் சையீபத்தன், வலதன் சாலிஹா, எனக்கு சாலிகான குழந்தையை தா, நல்லொழுக்கம் நிறைந்த குழந்தையை தா என்றொரு வார்த்தையை தான் ஒவ்வொரு நபிமார்களும் முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் சமூகத்தில்
வெறும் குழந்தையை தாய் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் ஏன் கேட்கவில்லை என்பதற்கு குர்ஆனின் விரிவுரையாளர்கள் சொல்கிற விளக்கம் என்னவென்றால், குழந்தை பிறந்து இவனுக்கு அது சோதனையாக அமைந்து விட்டார். குழந்தை பிறந்து இவன் பெயரை கெடுப்பதாக அவைகள் அமைந்து விட்டார். குழந்தை பிறந்து நாளை மறுமையில் இவனை மாட்டி விடுகின்ற இந்த பெற்றோரை இவன் சொற்க நரகத்திற்கு திசை மாற்றுகின்ற குழந்தையாக பிறந்து விட்டால் அதைவிட பெரும் கேடு வேறு எதுவும் இருக்க இயலாது. எனவே குழந்தைகள் விஷயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் எப்படி கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத்தருகிறான். வெறும் குழந்தையை தா என்பதாக நீ கேட்காது, சாலிகான குழந்தையை தா என்பதாக சேர்த்து கேட்க வேண்டும் என்றொரு செய்தியை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கற்றுத்தருகிறான். காரணம், அது ஒரு மிகப்பெரும் அமானிதங்கள். அவைகளுக்கு செய்யப்படுகின்ற அநீதங்கள் குறித்து அந்த குழந்தைகள் மறுமையில் நமக்கு எதிராகவும் வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு நிறைய செய்திகளை குர்ஆனில் பார்க்கிறோம். ஒரு பெற்றோர் ஆண் குழந்தை பெருவாக பொதுவாகவே நம்முடைய வழக்கு சொல் என்ன தெரியுமா, குழந்தைகள் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பிறந்திருந்தா பார்க்கிற பார்வை எத்தனை வரவும் எவ்வளவு செலவு. ஏதோ ஆண் பிள்ளைகள் எல்லாம் நமக்கு சம்பாதித்து கொடுப்பவர்கள் போலவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் நமக்கு செலவு வைப்பவர்கள் போலவும் அந்த மனப்பான்மை பொதுவாகவே இன்றைக்கு நிறைந்திருக்கிற சமூக சூழலால் நாம் இயல்பாகவே அந்த நிலைக்கு ஆளாகி விடுகிறோம், அந்த உணர்வுக்கு ஆளாகி விடுகிறோம். பெருகி வருகின்ற வரதட்சணை கொடுமைகள், வேறு பல அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சிரமங்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும் போது பொதுவாகவே உனக்கு எத்தனை வரவு எத்தனை செலவு என்பதாக பேசிக் கொள்கிறோம். ஆக ஆண் குழந்தைகள் வரவாகவும் பெண் குழந்தைகள் எல்லாம் நமக்கு செலவு வைக்கிற சுவையாகவும் அந்த மனப்பான்மை உற்சுமாக களையப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், இந்த குழந்தைகள் விஷயத்தில் வித்தியாசம் பார்த்து ஒரு பெற்றோர் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் கூட நாளை மறுமையில் அந்த குழந்தைகள் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பார்கள் என்பதாக நிறைய ஹதீஸ் குறிப்புகளை பார்க்கிறோம். எந்த தந்தையும் தாயும் பெரும்பாலும் குழந்தைகள் விஷயத்தில் அநீதமாய் நடக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் அப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நம் மனோ இச்சைகள் அங்கே செயல்பட்டு விடக் கூடாது என்பதில் அவ்வளவு தெளிவாக மார்க்கம் சொல்கிறது. எவ்வளவு தெரியுமா, ஒரு ஒரு பொதுவாகவே ஒரு பெற்றோர் தனக்கு பின்னாடி தன்னுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களை அனாதிகளாக விடக்கூடாது, அவைகளை யாசகர்களாக அவர்களை விட்டு செல்லக்கூடாது, அவர்களுக்கு என்று ஓரளவுக்கு சேமிப்புகளை விட்டு செல்ல வேண்டும். இப்படி நிறைய குறிப்புகள் குர்ஆனில் உண்டு, ஹதீஸ்களில் உண்டு. நம்ம நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுற பையனுக்கு அதிகபட்சமாக சொத்துக்களை கொடுத்து, நம்மை கண்டுகொள்ளாமல் உதறி சென்ற குழந்தைகளுக்கு சொத்துக்களை கொடுக்காமல் ஏமாற்றுவது கூட ஒரு பெரும் அநீதம் என்று ஹதீஸில் நிறைய குறிப்புகள் உண்டு. அவன் நம் பெற்றோர் என்ற அடிப்படையில் என்னை கவனிக்கவில்லை என்பது வேறு குறவு இருக்கட்டும், ஆனாலும் கூட அதற்கு அவன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சரியான நீதிமன்றத்தை மறுமையில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் பெற்றோர் என்ற அடிப்படையில், ஒரு தகப்பன் ஒரு தாய் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமையை முறையாக மிகச்சரியாக வழங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது. பொதுவாகவே குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு தனி கலை, அதற்கு ஒரு உணவியல் தெரிய வேண்டும். அந்த குழந்தைகளின் உணர்வுகளை நாம் புரிய வேண்டும், புரிந்துதான் செயல்படுத்த வேண்டிய கடமை சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய கால சூழலில் சமூக குற்றங்கள் நிறைந்திருக்கிற இந்த சூழலில் அவர்களை நல்ல குழந்தைகளாக வார்த்து வளர்த்தெடுப்பதில் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்கள் தன்னுடைய பாரத்தை பெரும் பாரமாக கருத வேண்டும், அவைகளுக்காக ஒரு பெருமுயற்சி செய்தாக வேண்டும். குழந்தைகள் உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், பொதுவாகவே நம்ம வீட்டில் வளர்ற குழந்தைகள் மூன்று தரத்தில் இருக்கலாம், மூன்று தரங்கள் அவர்களை பிரிக்கலாம். எல்டர், கொஞ்சம் மூத்த குழந்தைகள் அவர்களுடைய மனோநிலைகள் வேறு. இந்த மிடில் பேபி குழந்தைகள் நடுத்தரமாக இருக்கிற இந்த ரெண்டாவதா மூணாவதா கடைசி குழந்தையாக இல்லாமல் மூத்த குழந்தையாக இல்லாமல் நடுத்தரமான குழந்தைகள் அவர்களுடைய உணர்வுகள் வேறு. வீட்டில் கடைக்குட்டியாக பிறக்கிறது அல்லவா, அந்த குழந்தைகளின் உணர்வுகள் வேறு. பொதுவாக வீட்டில் மூத்த குழந்தைகளாக இருக்கிறது அல்லவா, மூத்த குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவாகவே அதிகார உணர்வு இருக்கும். எனக்கு கீழே உள்ள தம்பி, எனக்கு கீழே உள்ள தங்கச்சி, இவள் எனக்கு அடிபணிய வேண்டும், என் சொல்ற பேச்செல்லாம் கேட்கணும், இது இயல்பாகவே அந்த மூத்த குழந்தைகளுக்குள்ள உணர்வு. அதே போலவே மூத்த குழந்தைகளாக உள்ளவர்களுக்கு பொறுப்புணர்வும் அதிகமாக இருக்கும், எனக்கு கீழே இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதாக, தகப்பனுக்கு பின்னாலும் தாய்க்கு பின்னாலும் எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்ற அந்த பொறுப்புணர்வு இயல்பாகவே
வீட்டில் மூத்த குழந்தைகளாக சகோதரர்களுக்கு உண்டு, மூத்த சகோதரிகளுக்கு உண்டு. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கு கபீர் இஹ்வத்தி அலா சகீரிஹிம் ஹக்குல் வாலிதி அலா வலதிஹி அவுகமா கால் அலைஹிஸ்ஸலாம். வீட்டில் மூத்த சகோதரராக உள்ளவர் எப்படி அவர் செயல்பட வேண்டும் என்றால், ஒரு தகப்பன் செயல்படுவது போல செயல்பட வேண்டும். தகப்பன் இறந்து போனால் அந்த வீட்டில் மூத்த சகோதரர் தான் தகப்பன் அந்தஸ்தில் அவர் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கீழே இருக்கிற இளைய சகோதரர்கள் மதிக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். ஆக வீட்டில் மூத்த குழந்தைகள் பெரும்பாலும் அவர்களுக்கு தனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். அதே போலவே தனக்கு கீழே இருப்பவர்கள் விஷயத்தில் அதிகாரத்தோடு நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் சில குழந்தைகளுக்கு மத்தியில் சச்சரவுகள் ஏற்படும் போது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு முறை இருக்கிறதா உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தன் நடுத்தரமா இருக்கு பாருங்க. அதே போல் கடைசியாக இருக்கிற குழந்தைகள் வீட்டில் கடை கூட்டி எல்லாருடைய செல்ல பிள்ளையாக இருக்கும். பார்க்கிறவங்க எல்லாம் தூக்கி கொஞ்சுவார்கள். அவர்கள் மீது சகோதரர்களும் சகோதரிகளும் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அம்மா அத்தா எல்லோரும் அந்த குழந்தையின் மீது பாசமடை பொழிவார்கள். கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். அப்ப அந்த கடை குட்டிக்கென்று ஒரு அன்பு மலை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மூத்த குழந்தைக்கு கிடைத்த அன்பு மலையை விட, அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிற அவர்களுக்கு அரவணைப்பை விட வீட்டின் கடை குட்டிக்கு அதிகமாக பாசமலை இருக்கும். எனவே அந்த குழந்தையின் உணர்வு அதிகம். அதற்கு அதை கட்டுப்படுத்துவதற்கென்று வேறு முறை உண்டு. நடுத்தரமா இருக்காங்க பாருங்க. மூத்த குழந்தை பெரும்பாலும் பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொள்வார்கள். கடைக்குட்டியாக இருப்பவர்கள் எல்லோருடைய செல்ல பிள்ளையாக இருப்பதால் அதிகம் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நடுவுல மாட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த இரண்டாவதாக மூன்றாவதாக மிடில் கிளாஸ் பிறகுறாங்க பாருங்க. இந்த நடுவுல பிறக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் இந்த ஒண்ணு மூத்தவன் அடி வாங்குவான், அல்லது சிறு குழந்தைகளுக்காக தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். இதுல இடையில மாட்டிக்கிட்டு சண்டை போடுற குழந்தைகள் பெரும்பாலும் நடுத்தரமான குழந்தைகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 100,000 குழந்தைகளை ஆய்வு செய்துவிட்டு அந்த குழந்தைகள் உளவியல் வல்லுநர்கள் சொல்கிற இந்த கருத்து பெரும்பாலும் இது நம்முடைய வீட்டில் ஒரு சில இடங்களில் விதிவிலக்காக இருக்கலாம், பெரும்பாலும் நடைமுறைப்படித்தான். மூத்த குழந்தைகளுக்கு இருக்கிற பொறுப்புணர்வு கடை குழந்தைக்கு கடைக்குட்டிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. கடைக்குட்டிக்கு அதிகபட்சமாக காட்டுகின்ற அந்த அவங்களுக்கு காட்டப்படுகின்ற அன்பினால் அரவணைப்பினால் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தவறுகளை யாரிடத்தில் எப்படி திருத்த வேண்டும் என்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறதா. கண்டிப்பு என்ற பெயரால் அதிகபட்சமாக அடிக்கவும் குர்ஆன் சொல்லவில்லை. அதே சமயத்தில் அல்லாஹ் ரசூலின் விஷயம் என்று வரும்போது அவர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதற்கும் ஒரு பெற்றோருக்கு உரிமை இல்லை. எங்காவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை என்னமா இஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நபிகளார் ஆசிரியர், அவர்களுடைய இருந்த சஹாபாக்கள் மாணவர்கள் இந்த அடிப்படையில். ஆனால் எந்த மாணவரையாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்தார்கள் என்ற செய்தி இருக்கிறதா என்றால், ஒரு செய்தி குர்ஆனில் இல்லை, ஒரு செய்தி ஹதீஸின் அறிவிப்புகளில் பெரும்பாலும் இல்லை. ஆனால் பெற்றோர்களை பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ சபஈ ஸினீன், 7 வயதானால் அவர்களை குழந்தைகளை அவர்களை தொழுகுமாறு ஏவுங்கள். வத்ரிபு அலைஹா வஹும் அப்னாஉ அஸ்ரி ஸினீன் படி 10 வயதான ஆண குழந்தைகள் அவர்கள் மீண்டும் தொழவில்லை என்று சொன்னால் அவர்களை அடிப்பதற்காக முயற்சியுங்கள், அடியுங்கள். இந்த உத்தரவு யாருக்கு சொல்லப்படுகிறது? இது பெற்றோரை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை. எல்லோரும் சேர்ந்து அடித்தல் என்பது இதற்கு பொருள் அல்ல. ஒரு தாய் ரஹ்மானாக இருந்தால் தந்தை ரஹீமாக இருக்க வேண்டும் என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு பெற்றோர் 2 பேர், தாயும் தந்தையும் குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்களில் 2 தரப்பினர்கள், 2 கண்களைப் போல. ஒருத்தவர் அரவணைத்தால் இன்னொருவர் அடிக்க வேண்டும், ஒருவர் அடித்தால் இன்னொருவர் அரவணைக்க வேண்டும். 2 பேரும் செல்லம் கொடுத்தால், கனிவு காட்டினால் அந்த குழந்தையை கெடுப்பதற்கு நாமே வாசலை ஏற்படுத்தி கொடுத்ததாக பொருள். 2 பேரும் சேர்ந்து கண்டித்தால் அந்த குழந்தை மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை நாமே ஏற்படுத்தி தந்ததாக பொருள். எனவே ஆய்வாளர்கள் கருத்து என்னவென்றால், பொதுவாகவே அந்த 2 ஒருவர் கண்டித்தால் இன்னொருவர் அரவணைத்தல்,
ஒருவர் அரவணைத்தால் இன்னொருவர் கண்டித்தல். இந்த பாணிதான் குழந்தைகளை திருத்துவதற்கான மனோநிலையம். அதே போலவே குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் தவறு செய்யும் போது தவறுகளை திருத்துவதற்கென்று முறை இருக்கிறது. பெரியவர்களை திருத்துவதற்கான முறையை போல குழந்தைகளை திருத்த முடியாது. அவர்கள் குழந்தைகள் சில சமயங்களில் தவறு செய்வார்கள், மண்ணை எடுத்து வாயில் போடுவார்கள், அல்லது சின்ன சின்ன குற்றங்கள் செய்வார்கள், அடிப்பார்கள், கடிப்பார்கள், இதுவெல்லாம் இயல்பு. ஏன், நபிகளாரின் காலத்திலே இருந்த இந்த பழக்கம் உண்டு. சின்ன குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் பல் முளைக்கிற பருவத்தை பார்த்தால் எதை எடுத்தாலும் கடிக்க துவங்கும். சின்ன பொருள் அது, பெரிய பொருள் அதான் பார்க்காது. விரலை கொடுத்தாலும் கிடைக்கும், கையை கொடுத்தாலும் கிடைக்கும், எதை எதை எடுத்தாலும் எதை கடித்து பார்க்கலாம் என்ற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு இயல்பாக இருக்கும். சின்ன சின்ன கடிக்காக குடும்ப பிரச்சனை பூதாகரமாகுவதை நாம் நிதர்சனமாய் பார்க்கிறோம். ஆனால் அது குழந்தை என்ற அந்த உணர்வோடு, குழந்தைகளிடத்தில் இதுவெல்லாம் சகஜம் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். ஹரிமா சாதிய அம்மையார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்க்கும் போது இப்படி தன் சகோதரிகளிடத்தில் ஏற்பட்ட கடிகளை இப்படி பக்குவப்படுத்தித்தான் வளர்த்தி இருப்பதாக நபிகளாரின் வரலாற்று குறிப்பு. புனைன் போர், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயோத்தியத்தின் போது, அப்போது ஒரு பெண்மணி முன்னால் வந்து நிற்கிறார்கள், நான் உங்களுடைய சகோதரி, இன்னி உஹ்துக ஃபிர் ரலா, நான் உங்களுடைய பால்குடி சகோதரி, ஹலீமா அம்மையாரின் மகள், நான் உங்களுடைய மூத்த சகோதரி, உங்களுக்கு அக்கா முறையாகுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன போது, மா அலாமத்து தாலிக்க, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு, அடையாளம் என்ன இருக்கு, நீங்கள் என்னுடைய சகோதரி என்று சொல்வதற்கு ஏதாவது அடையாளம் வேண்டுமே, ஆதாரம் வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்போது அந்த சகோதரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுபிராயத்தில் தூக்கிச் சென்ற செய்தியை நினைவுபடுத்துகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஞ்சு பாலகராக பல்முளைக்கிற அந்த பருவத்தில், லேசாக பல்முளைக்கும் போது எந்த பொருளையும் கடிக்கிற அந்த பருவத்தில், தன்னுடைய தோல் மீது தூக்கிக் கொண்டு ஆடு வைப்பதற்காக சீமா என்ற அந்த சகோதரி போயிருக்கிறார். போகும் போது சில அவர்கள் ஏதோ ஒரு கையில் வாயில் கிடைத்ததற்காக அந்த முதுகிலே ஒரு கடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்து விட்டார்கள். அந்த அந்த கடியை அந்த சகோதரி நினைவுபடுத்துகிறார். நீங்கள் ஞாபகம் இருக்கிறதா, சின்ன பிள்ளையா இருந்த போது நான் உங்களை முதுகில் சுமந்துக்கிட்டு போனேன், ஆடு மேய்க்க போனேன், அப்போது என் முதுகில் கடித்து ஆ என்று நான் கத்தினேனே, அந்த கடி இன்றைய அந்த அடையாளம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று சிறு குழந்தையாக இருந்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்த அந்த முதுகின் கடியை காட்டிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அந்த சீமா தான் நான் இங்கு முன்னால் நிற்கிறேன் என்ற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தார்கள். நினைவு அதிகபட்சமாக புரிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருப்பது அந்த பால்குடி சகோதரி தான் என்பதை கூப்பிட்டு தன்னுடைய விரிப்பிலே அமர வைத்து கண்ணியப்படுத்தியதாக ஒரு நீண்ட வரலாறு, குறைந்த போரின் வரலாற்றிலே குறிப்பிட ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆக அந்த சிறுபிராயத்தில் இதை கடிப்பது அதை கடிப்பது, அவரோடு சண்டைப்படுவது இவரோடு சண்டைப்படுவது, அந்த குழந்தைகளின் இயல்பான குணம் அது. ஆனால் அவர்களிடத்தில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் குழந்தையை பார்த்து நிறைய இறையியல் பாடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். குழந்தை இடத்தில் நான் பெற்றுக்கொண்ட முதல் பாடம் என்னவென்றால், எந்த குழந்தையாகவே இருந்தாலும் அந்த குழந்தைகள் அழுது சாதிக்கும் பெற்றோரிடத்தில். ஒரு சாக்லேட் வேணும், அல்லது ஒரு விளையாட்டு பொருள் வேண்டும் என்றால் அழுது சாதிக்கும். இன்னைக்கு அந்த பொருளை வாங்கி தராவிட்டால் சாப்பிடாது, அப்படி செய்யாது, இது செய்யாது, எதையாவது அடம்பிடித்து அடம்பிடித்து வாங்கி விடுகின்ற அந்த பேராற்றல், அந்த குழந்தையினுடைய அடம்பிடிக்கின்ற அழுகின்ற அழுகையில் வெளிப்படுகிறது. இதை வைத்து நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி அழுகுவது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட குழந்தை என்ற பெற்றுக்கொண்ட முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்னவென்றால், எவ்வளவு உயர்ந்த மாளிகையில் வாழுகின்ற குழந்தையா இருந்தால் மண்ணை கண்டாக்கில போய் மண்ணை போய் விளையாடும், மண்ணை எடுத்து வாயிலை போட்டுக் கொள்ளும், மண்ணிலே தன் ஆடையை அழுக்காக்கிக் கொள்ளும். அது மண்ணையே பார்க்காத முழுக்க முழுக்க டைல்ஸ் பதிக்கப்பட்ட மாளிகையில் ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டாலும், அது தங்க தொட்டிலில் வளர்ந்த குழந்தையாக இருந்தாலும், பெரும் பெரும் ஜனாதிபதியின் மகனாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் மண்ணை கண்டாலே இயல்பாகவே அந்த குணம், நானும் மண்ணிலே இருந்துதான் வந்திருக்கிறேன் என்ற உணர்வு பாடத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவோ என்னவோ அல்லாஹ் இந்த குழந்தைக்கு வைத்திருக்கிற இயல்பு என்னவென்றால், மண்ணை கண்டால் கொஞ்சம் மண் எடுத்து வாயில் போடுறது, அல்லது மண்ணால் தன்னுடைய உடலை அழுக்காக்கிக் கொள்கிற அந்த உணர்வு அந்த குழந்தைகளுக்கு உண்டு. எனவே நானும் மண் தான் என்ற பாடத்தை இந்த குழந்தை தான் எனக்கு உணர்த்தியது. குழந்தையிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மூன்றாவது ஒரு பாடம் என்னவென்றால், குழந்தை எந்த பொருளை கொடுத்தாலும் எடுத்து வாயில போட்டுக்கும்,
அது உணவு சாப்பிட்ற பொருளா சாப்பிடாத பொருளா சாப்பிடக்கூடாத பொருளா என்பதெல்லாம் தெரியாது. அது ஒரு துணியை கொடுத்தாலும் வாயிலை போட்டுக்கொள்ளும், பேப்பர் எடுத்தாலும் வாயிலை போட்டுக்கொள்ளும், அசுத்தங்களை கண்டாலும் வாயிலை போட்டுக்கொள்ளும், எதை கிடைத்தாலும் அது வாயில் போட்டுக் கொள்ளுகின்ற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக இது கூடும் இது கூடாது, எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் வேண்டாது இதெல்லாம் என்றெல்லாம் அடம் பிடிக்காமல் எந்த ரிஸ்க்கையும் உள்வாங்கிக் கொடுக்கிறது அல்லவா, அந்த உணர்வை தான் அல்லாஹ் எதை எனக்கு கொடுக்கிறானோ அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை அந்த குழந்தை சாப்பிடுகின்ற மூன்றாவது பாடமாக நான் பெற்றுக்கொண்டேன். நானாவது ஒரு பாடத்தை இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பொதுவாகவே குழந்தைகள் கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டுக்கும், இன்னொரு குழந்தையோடு சண்டை போட்டுக் கொள்ளும், சண்டை போட்டு அடுத்த சிறிது நேரத்திலேயே மறந்து போய்விடும். ஆனால் சின்ன குழந்தை ரெண்டு சண்டை போட்டு என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெற்றோர் இங்கே வருவாங்க, என் புள்ள மேல நீ எப்படி கை வைக்கலாம், ஓம் புள்ள மேல எப்படி நீ கை வைக்கலாம், இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொண்டு பல வருடங்கள் பேசாமல் இருப்பார்கள். ஆனால் சண்டை போட்ட இரண்டு குழந்தைகளும் அடுத்த நாள் அதே தெருவில் இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளின் உள்ளத்திலே குரோதம் இருக்காது. ஐந்து நிமிடம் அதிகபட்சமாக அந்த விரோதம் அவர்கள் மனதுக்குள் இருக்கும், ஷார்ட் மெமரி, குறைந்தபட்ச அந்த அந்த மனோசக்தி மனநசக்தி தான் அவர்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் இரண்டு பேரும் அடித்துக் கொள்வார்கள், ஒருவருக்கொருவர் என்னை அடித்து விட்டார் என்று முறையிடுவார்கள். அடுத்த ஒரு பத்து நிமிடத்தில் பதினைந்து நிமிடங்களில் அதிகபட்சமாக உளவியல் வல்லுநர்கள் சொல்வதாக ஒரு பதினைந்து நிமிஷம் அந்த மனதுக்குள் அது இருக்கும். அந்த குழந்தைகள் மனதுக்குள் பிளேசாக விரோதம் எட்டி பார்க்கும், அடுத்த பதினைந்து நிமிஷத்தில் விளையாட போலாம் என்று விளையாட போய்விடுவார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் எதற்காக அடித்துக் கொண்டார்கள், அந்த குழந்தையின் உணர்வை புரிந்து நாம் தீர்வு காண வேண்டுமாம். இவர்கள் அடித்துக் கொண்டதற்காக நீ எப்படி அடிக்கலாம் என்பதாக சண்டைக்கு போய்விடக் கூடாது. குழந்தைகள் குழந்தைகள் தான், என்றைக்கிருந்தாலும் அந்த குழந்தைகள் தான், அது அவுளியாவின் வீட்டிலே வளர்கிற குழந்தையாக இருந்தாலும் சரியே. எத்தனை எத்தனை வரலாறுகள் நபிகளாரின் காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் அப்படித்தான் அந்த உணர்வுகளை புரிந்துதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். ஆக குழந்தையினுடைய உணர்வில் எவ்வாறு கொஞ்ச நேரம் விளையாடும் போது லேசாக விரோதம் வருகிறது, அடுத்த பதினைந்து நிமிடத்தில் அந்த குழந்தை எல்லா சண்டைகளையும் விட்டொழித்து விட்டு வா விளையாடலாம் என்று தோளோடு தோல் உரசி கொண்டு விளையாட போகிறதோ, அந்த குழந்தைகள் உள்ளத்தில் எவ்வாறு விரோதம் இல்லையோ, எவ்வாறு அந்த விரோதம் இல்லாத மனப்பான்மைதான் எனக்கு வேண்டும் என்பதை குழந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். கொஞ்சம் சண்டையிடுகிறது, அடுத்த நிமிடம் பேசிக் கொள்கிறது, விளையாடுவதற்காக இரண்டு பேரும் சகோதரர்களாக போகிறார்கள். ஆக இந்த குழந்தையிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட நான்காவது பாடம் என்னவென்றால், யாரிடத்திலையும் நீ விரோதம் கொள்ளாது, விரோதத்தை அதிகபட்சமாக மூன்று நாட்களுக்கு முன் தேக்கி வைக்காதே என்ற ஹதீஸை நான் அப்போதுதான் புரிந்து கொண்டேன். அந்த குழந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட நாலாவது பாடம். ஐந்தாவது பாடத்தை மண் வீடு விளையாடும் மண் வீடுகளை எல்லாம் கட்டும். கொஞ்ச நேரம் கட்டிட்டு இந்த பக்கம் எனக்கு இந்த வீடு, எனக்கு உனக்கு இந்த வீடு என்ற குழந்தைகள் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டே இருக்கும். கடைசியாக வீடு திரும்பும் போது அந்த வீட்டை அப்படியே உடைத்து விட்டு அப்படியே வீடு திரும்பும் இல்லையா. தான் கட்டிய வீடு கஷ்டப்பட்டு களிமண்ணையும் ஆற்று மண்ணையும் கலந்து அந்த கட்டிய வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்து இது என்னுடைய வீடு இது உன்னுடைய வீடு என்று அழகு பார்த்து கொண்டிருக்கும். சிறிது நேரத்தில் வீடு திரும்புவதற்கு நேரம் வரும்போது எல்லாவற்றையும் உடைத்து விட்டு வரும். நாம் வாழ்வது அழியும் உலகத்தில் தான், தாருல் பனா என்ற அந்த பாடத்தை, கொஞ்ச நேரம் நாம் வாழ்வதற்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம், இன்னும் கொஞ்சத்திற்கு பின்னால் நாம் இதை விட்டு நாம் திரும்பவும் செல்ல போகிறோம், அழியும் உலகத்தில் தான் நான் வாழ்கிறேன் என்ற பாடத்தை குழந்தையினுடைய அந்த மண் விளையாட்டு எனக்கு உணர்த்தியது என்று இமாமு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இப்படி நிறைய பாடங்களை குழந்தைகள் நமக்கு தினம் தினம் கற்றுத்தருகிறது. நாம் அதை பாடமாக பார்க்கவில்லை, பாடமாக பெறவும் இல்லை. இதுதான் உண்மை. அலி ரலியல்லாஹு அன்ஹு போல ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்று பாடங்களை பெற்றுக் கொண்ட பேராசிரியர்கள் நிறைய பேர், குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்காமல் பாடம் கற்றுத்தருகிற பேராசிரியராக பார்த்தால் அவர்களிடமிருந்து கிடைக்கிற பாடங்கள் நிறைய நிறைய. கொஞ்சம் நஞ்சமல்ல, நாம் யோசித்து பாருங்கள், நம் தகப்பன்மார்கள் நம்முடைய தாய்மார்கள் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா,
உனக்காக எவ்வளவு நைட்டு முடிச்சேன் தெரியுமா என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போதெல்லாம் புரியாது. நம் குழந்தைக்காக இரவு விழிக்கும் போது, நம் குழந்தைக்காக வேண்டி நாம் அவர்களுக்காக வேண்டி இரவுகளை தியாகம் செய்யும் போது, தூக்கத்தை தியாகம் செய்யும் போது, இது மாதிரி எத்தனை முறை எனக்காக என் தகப்பன் விழித்திருப்பார், இது மாதிரி எத்தனை முறைகள் என் தகப்பன் கஷ்டப்பட்டிருப்பார், எத்தனை பேர்த்த கடன் வாங்கியிருப்பார். நம் குழந்தையின் மருத்துவ செலவுக்காக இல்லாமையில் அடுத்தவரிடத்தில் கடன் கேட்கும் போது, இதுபோல் என் தகப்பன் என்னுடைய மருத்துவ செலவுக்காக எத்தனை பேரிடத்தில் கடன் வாங்கியிருப்பார், இதுபோன்று எத்தனை இரவுகள் என் தாயின் தூக்கத்தை நான் கெடுத்திருப்பேன் என்பதெல்லாம் அந்த குழந்தையுடைய மருத்துவ செலவின் போது, குழந்தைகள் அழுகையின் போதுதான் நமக்கு புரிய வருகிறதாம். இப்படி நிறைய பாடங்களை குழந்தைகள் ஒவ்வொரு தினந்தோறும் அணு நமக்கு பாடங்களை தந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் ஒரு பக்கம் குழந்தைகள் தான், அதே சமயம் நமக்கு வாழ்க்கை பாடத்தை தருகின்ற பேராசிரியர் பெருமக்களும் அந்த குழந்தைகள் தான். எனவே அந்த பாடங்களை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த குழந்தைகளுடைய அந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை சீர்திருத்துவதற்கென்றிருக்கிற உளவியல் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இரண்டு சகோதரர்கள் சின்ன குழந்தைங்க, ஒரு மூத்த குழந்தை, சின்ன குழந்தை, இரண்டு பேரும் அம்மா அடிச்சுட்டான் அண்ணன் அடிச்சுட்டான் முதல்ல சின்ன குழந்தை வந்து ரிப்போர்ட் பண்ணும். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பெரிய பையன் வந்து அவனும் அடிச்சுட்டான் என்று ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே நாம் யாரையும் கை வைப்போம், மூத்த குழந்தை ஏண்டா அடிச்ச சின்ன குழந்தை தானே என்பதாக அடித்து விட்டு நாம் அமர்ந்து விடுவோம். ஆனால் தப்பு யார் பக்கம் இருக்கும், சின்ன குழந்தை மேல இருக்கும். சில சமயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் 4 அடி அடித்திருப்பான் சின்ன குழந்தை, இவன் 1 அடிதான் அடித்திருப்பான். சின்ன குழந்தை ரிப்போர்ட் செய்யும் போது இவன் தான் முழுக்க குற்றவாளி போல காண்பிக்கும். லுக்மான் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரேனும் ஒரு குழந்தை என் காதை கடித்து விட்டார் என்று ஒரு குழந்தை முறையிட்டால், இன்னொரு குழந்தை அந்த குழந்தையை கூப்பிட்டு வாதி பிரதிவாதி பிரதிவாதியை கூப்பிட்டு விசாரிங்க, ஏனென்றால் இந்த குழந்தை அடுத்தவனுடைய 2 காதையும் கடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து தீர்ப்பா அந்த உணவியல் பூர்வமாக அந்த குழந்தைகளை அணுகுங்கள் என்று லுக்மான் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சில சமயங்களில் சிறு குழந்தையின் சார்பாகவே ஒரு சார்பாக போகும்போது, என் குழந்தை என் தாய் எனக்கு தகப்பன் எனக்கு அநியாயம் செய்கிறார் என்ற உணர்ச்சி மூத்தவர்கள் மனதிலே பதிந்து போகலாம். அந்த மனது பதிந்து போகும் போது சில சமயங்களில் அதுவே பின்னால் அந்த தாயின் பிரிவுக்காகவோ அந்த தகப்பன் மீது இருக்கிற பிரிவுக்காகவோ காரணமாக அமைந்து விடலாம். எனவே பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்ச்சியை அந்த குழந்தைகளுக்கு சிறுபிராயத்தில் இருந்தே ஊட்டக்கூடாது. இன்னொரு ஒரு செய்தியை நாம் செய்வோம். பொதுவாக குழந்தைங்க அப்படி நடக்கும் பருவத்தில் திடீர்னு கீழே விழுந்துரும், அல்லது எங்காவது ஒரு பொருள் தடுக்கி விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிற அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்வோம் தெரியுமா, அந்த சுவற்றை அடிப்போம் சும்மா, அல்லது அந்த எங்கே விழுந்ததோ அந்த தரையை அடிப்போம். அடித்தால் அந்த குழந்தை கொஞ்சம் சமாதானாகிடும். என்னை அடித்த என்னை கீழே விழ வைத்த தரைக்கு அடி கிடைத்து விட்டது என்பதாக நாம் கொஞ்சம் அந்த குழந்தையின் அழுகையை சமாதானப்படுத்துவதற்காக செய்வது கூட குற்றம் என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி செய்யும் போது அந்த குழந்தைகள் மனதுக்குள் பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்வு பெறுகிறதா. அப்போ என்னை அடிச்சா எனக்கு திரும்ப இன்னொருத்தன் அடிச்சா தான் எனக்கு அமைதி வரும் என்று அவன் மனதுக்குள் அவன் நப்சுக்குள் பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்ச்சியை நாம பதிக்கிறோம் என்று கூறலாம். எனவே கீழே விழுந்து விட்டால் தன்னுடைய தவறு என்பதை உணர வைக்க வேண்டும். தன் பக்கம் இருக்கிற தவறை அந்த குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக ஒரு 5 நிமிடம் சேர்த்து அழுது விட்டால் போகட்டும். ஆனால் தவறுகளை சிறுபிராயத்திலேயே உணர்த்தி பழகுகின்ற மனப்பான்மை அந்த பெற்றோருக்கு தேவை. குறைந்தபட்சமாக சொன்னால் குழந்தைகள் வளர்ப்பது என்பது ஒரு பெரும் கலை. அந்த கலைகள் பட்சத்தில் சில சமயங்களில் அந்த குழந்தைகள் செய்கிற தவறுகளை பொறுத்தாக வேண்டும். இபாதத்துகளில் சில சமயங்களில் குறைகள் செய்வார்கள். ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது சஜிதாவிலே கழுத்திலே அமர்ந்து கொண்டு ஹை ஹை என்றெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை அடித்ததாக எங்காவது வரலாறு உண்டா? அந்த குழந்தை குழந்தைகள் தான், குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்க்க வேண்டும். எனவே அந்த குழந்தைகள் அமரும் வரை அப்படியே விட்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிது நேரம் கழிப்பதற்கு பின்னால் தானாக தன் கழுத்திலே இருந்து எழுந்த பின்னால் 2வது சிஜ்தாவிற்காக முதல் சிஜ்தாவை முடித்து எழுந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பிலே இருந்து குழந்தைகள் மன உணர்வுக்காக நாமும் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களை சீர்திருத்த முயற்சிக்க வேண்டும் என்ற மிகப்பெரும் பாடம் நபிகளாரின் வரலாற்று குறிப்பில், சஹாபாக்கின் வரலாற்று குறிப்பில் நிறைய தகவல்களை பார்க்க முடிகிறது. அந்த உணர்வோடு அணுகினால் இந்த குழந்தை என்ற அமானிதத்தை நாளைக்கு
சாலிகானை குழந்தைகளாக அவர்களை உருவாக்கி தர முடியும். எதற்கெடுத்தாலும் அடிக்கிற பெற்றோர்களாக, எதற்கெடுத்தாலும் செல்லம் கொடுக்கிற பெற்றோர்களாக, இரண்டு தரப்புமே மிகப்பெரும் ஆபத்து. அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தையாக வளரும் தலைமுறைக்கு, வளரும் எதிர்காலத்திற்கு அவர்களை உருவாக்கி தருவதில் நாம் தவறிழைப்பதாக பொருள். அப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்யாமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறெல்லாம் காட்டி தந்திருக்கிறார்களோ அதே வழிமுறையில் இந்த ஆவணத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆக்ரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மகரிப் இஷா வரை இந்த ஆசாத் நகர் அருகிலே உள்ள இர்ஃபானி அரபிக் கல்லூரியிலே வுது, குளிப்பு, தயமும், இந்த சுத்தம், இந்த 4 தலைப்புகளிலையும் ஒரு செயல்முறை வகுப்பு, எவ்வாறு உதவு செய்ய வேண்டும், எவ்வாறு குளிக்க வேண்டும், எவ்வாறு தயமும் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய கிட்டத்தட்ட 1000 கணக்கான கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக ஒரு 2 மணி நேர பயிற்சி வகுப்பும் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் கிளாஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேவையுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.